ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டான மார்ஸை பற்றி பார்க்க போகிறோம். மார்ஸை வந்து 1610 கலீலியோ கலிலி டெலஸ்கோப் மூலமாக பார்த்துருக்காரு. மார்ஸ் வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு 687 நாள் ஆகுது. மார்ஸ் வந்து தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு 24.6 மணி நேரம் ஆகுது. மார்ஸ் வந்து எக் ஷேப், அதாவது முட்டை வடிவில் சூரியனை சுற்றி வருது. மார்ஸோட ஆர்பிட் வந்து எக் ஷேப்ட் ஆர்பிட். சூரிய ஒளி வந்து மார்ஸை ரீச் பண்ணுறதுக்காக சென்றடைகிறதுக்கு 13 நிமிஷம் ஆகுது. மார்ஸ் வந்து பூமியை விட சிறுசு, பூமியோட நிலாவை விட கொஞ்சம் பெருசு. மார்ஸ் வந்து 25 டிகிரி சாஞ்ச நிலையில், அதாவது சரிந்த நிலையில இருக்கு. மார்ஸ்ல வந்து கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஆர்கான்லாம் இருக்கு. இதுல கார்பன் டை ஆக்சைடு வந்து 96% இருக்கு, நைட்ரஜன் வந்து less than 2% இருக்கு, ஆர்கான் less than 2% இருக்கு, மற்ற கேசஸ், அதாவது அதர் கேசஸ் வந்து less than 1% இருக்கு. மார்ஸ்ல வந்து அயனாக்சைடு அதிகமான அளவில் இருக்கு, அதனால இது பார்க்க ரெட் கலர்ல தெரியுது. மார்ஸ்ல வந்து மொத்தம் 2 நிலா இருக்கு, ஒன்னு ஃபோபோஸ், இன்னொன்னு டீமோஸ். இந்த ஃபோபோஸை விட டீமோஸ் வந்து சிறுசானது. ஃபோபோஸ் கொஞ்சம் பெருசு, டீமோஸ் சிறுசு. மார்ஸ்ல டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -87 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நார்மலா இருக்கு. மார்ஸ்ல தண்ணி வந்து உறைந்த நிலை, அதாவது ஃப்ராசன் ஸ்டேட்ல இருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கும் மார்ஸை பத்தி பல ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.